மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியாகவும் தொழில்நுட்ப வல்லுநராகவும் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி ராமேஸ்வரம் பேக்கரம்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, டாக்டர் அப்துல் கலாமின் குடும்பத்தார், அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினார்கள். மத்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் அப்துல் கலாம் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் சிறந்த தொலைநோக்கு சிந்தனையாளரும் மனிதநேயம் மிக்க ஒப்பற்ற மனிதராகவும் அப்துல் கலாம் திகழ்ந்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று கூறியுள்ள வெங்கையா நாயுடு, மக்களின் குடியரசுத் தலைவராக அவர் திகழ்ந்தார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், புதிய இந்தியாவை உருவாக்குவதில் தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் டாக்டர் அப்துல் கலாம் என்றும், கடும் உழைப்பு மற்றும் ஞானத்தின் பிறப்பிடமாக அவர் விளங்கியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், டாக்டர் அப்துல் கலாம் சிறந்த வழிகாட்டியாக விளங்கியவர் என்றும், இன்றும் அனைவரது இதயங்களிலும் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றும் கூறியுள்ளார். அவர் கற்றுத்தந்த பாடங்களை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இலாசுப்பேட்டையில் உள்ள அப்துல் கலாம் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரெங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் முதலமைச்சர் ரெங்கசாமியும் மரக்கன்றுகளை நட்டனர். தமிழக பிஜேபி சார்பில் கட்சியின் தலைமையகத்தில் டாக்டர் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக பிஜேபி துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி, பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அப்துல் கலாமுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள்.